கறியா கொடுத்தோம்னா நமக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த கறி கட்ட தொழில் கொஞ்சம் தெரியும். சரி, அதனால கடையை வச்சு வெட்டி கொடுத்துட்டு இருந்தோம். சரி, அதுல கொஞ்சம் வச்சு குடும்பத்தை கொஞ்சம் சமாளிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நாங்களே கரு எடுத்துட்டு வந்து ஒன்னு ரெண்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கும்போது வாங்கின கடன் தான் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மேலும் நாங்க முன்னேறணும்னு எங்களுக்கு ஆசைனா இந்த தொழில் பயணம் கத்து கொடுத்து நாளைக்கு படிப்பு இல்லைனாலும் இந்த தொழிலை வச்சு முன்னேறணும்னு கொஞ்சம் மனசுல ஆசை இருக்குது. கறிக்கடையும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இந்த தொழில் நான் பாத்துக்குவேன். அதை வந்து அவரு பாத்துக்கிட்டு பயணங்களை கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணி படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வரோம். வணக்கம், என்னோட பேர் வந்து சரோஜினி தேவி. நான் கரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். அந்த கொரோனா காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 8 மாதமாக எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போனார். நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் பசங்க எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் வந்து சிறு தொழில் தான் செஞ்சேன். வீட்டில் நூல் முடிதல் போட்டேன். எங்கள் வீட்டுக்கார் டெக்ஸ்டைல் வேலைக்கு போனார். அவர் என்கிட்ட கொடுக்குற சிறு வருமானத்தையும் இதில் வர சம்பளத்தையும் தான் வச்சு நாங்கள் வந்து பேங்க்கில் போட்டு செலவு செஞ்சோம். இந்த கொரோனா காலத்தில் ஊரில் வந்து பஸ் பேருந்து வசதி எதுவுமே இல்லாதனால ஊரில் அப்பா அம்மாவையும் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட வந்து ஃபோனில் தான் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசணும். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்களாலேயும் வந்து பார்க்க முடியாது. நாங்களும் அவங்களுக்கு ஏதோ ஒன்றுனாலும் பார்க்க போக முடியாமல் இங்கேயே தான் இருந்தோம். ஃபோனில் தான் அவங்க வந்து பேசுவாங்க எங்ககிட்ட. மருத்துவ செலவுக்கு எந்த செலவுக்காக இருந்தாலும் நாங்கள் வச்சிருந்த சிறு சேமிப்பில் தான் நாங்கள் வந்து எல்லாமே அந்த சாப்பாட்டு வசதி மருத்துவ செலவு எல்லாத்துக்குமே அதுலேருந்து தான் நாங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு. என்னோட சிறு தொழிலாக இருந்தது நூல் முடிதல் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். முடித்து வீட்டில் தான் இருக்கிறேன். அது நல்ல ஒரு வேலை கிடச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருந்து அவங்களுக்கு சேவை செய்யணும்னு விரும்புகிறேன். இது